உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையான பூச்சினங்கள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பூச்சினங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் கொடிய விஷத்தன்மை உள்ளதாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூச்சினை தான் பார்த்தீங்கன்னா ரயோட்டமா சங்சிவா. ஸோ இந்த ரயோட்டமா சங்சிவாவுக்கு ஒரு செல்ல பேரும் வச்சுருக்காங்க, கிஸ்ஸிங் கில்லர். இரவு நேரங்களில் தான் பார்த்தீங்கன்னா இது மனிதர்களை கடிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உதடுகளில் தான் அதிகமான அளவு கடிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா கிஸ்ஸிங் கில்லர்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வகையான பூச்சி இனங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேலே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதிகமான அளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மெக்சிகோ நாடுகளில் தான் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு பூச்சி கடிக்கிறதால பார்த்தீங்கன்னா சாகஸ் நோய் பரவதாகவும் இந்த ஒரு நோய்க்கு பார்த்தீங்கன்னா தடுப்பு மருந்தாக எதுவுமே இல்லைன்னு சொல்லப்படுது. ஸோ ஆரம்ப கட்டத்திலே இருந்தே பார்த்தீங்கன்னா இதை சரி செஞ்சுக்கிட்டா முடிதான் இந்த ஒரு நோயை சரிப்படுத்த முடியும்னு சொல்லப்படுது. நம்ம சேனலில் போகிற வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வேறு எதுவும் வீடியோக்கள் வேணுமாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே, பை பை, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.